அனைவரும் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ரைட். ஸோ இவர் நம்ம ராதாகிருஷ்ணன் சிங்கப்பூர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு ஓபன் பண்ணியாச்சு. ஓகே. எஸ் ராதாகிருஷ்ணா பேசுங்க, நான் இடைவேளை எடுத்துக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் 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 சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப ஐயாட்ட வந்து இந்த பாலு சார் இருக்காருல, அவர் அடிக்கடி வர்றவர் தான். அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, அது தொடர்ச்சியை கேட்கலாம் இருந்தேன். அப்புறம் அவருக்கும் முடிஞ்சு போச்சு டைம். சரி, அடுத்த ஞானிகிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு தான். சார் இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நாலு யோகம் சொல்றாரு. ஒண்ணு ஞான யோகம், பக்தி யோகம், அப்புறம் இன்னொன்னு கிரியா யோகம், கர்ம யோகம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு யோகம் தெரியுது சார். இப்ப ஞான யோகம்னா என்னன்னு தெரியுது கிளியரா, பக்தி யோகம் தெரியுது சரணாகதி, அது கிரியா யோகன்றது என்ன சார்? இந்த யோகா பண்ணி அப்ப அது வந்து டோட்டலி ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு சார். அதுல வருமா வர்றதுக்கு என்னன்னா, தியானம் பண்ணி பண்ணி மனசு ஒண்ணுமே முடியலன்ட்டு அப்ப வந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஓ சரி சரி. இது ஒரு வகையில மனசு கீழே போகணும். இந்த விடுதலைங்கிறது வந்து உன் முயற்சி தோல்வி அடைஞ்சு வர்றது ஒண்ணு. தியானம் கடைசி தியானத்துல கிடைக்கவே இல்லை அப்படின்னு தியானத்தை கீழே போட்டுட்டு ஒண்ணுமே வழி இல்லைன்னு விடும்போது இந்த விடுதலைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இயங்க ஆரம்பிச்சிருக்கு. சரி 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 சரி, புரியுது புரியுது. இதுல வந்து சரணாகதி வந்த உடனே வந்துருது. ஞானத்துல வந்து புரிதல் ஏற்பட்ட உடனே நம்ம மனசு கீழே போட்டுருவோம். ஒவ்வொரு மித்தர் இருக்கு. சிங்கப்பூர் வரதுக்கு வந்து கப்பல்ல வரலாம், ஃபிளைட்ல வரலாம். ஃபிளைட்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி அதான் ஞான யோகம். உட்காந்து ஓபன் மைண்டடா உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் போதும், அவ்வளவுதான். சரி சரி சரி. அதே மாதிரி அடுத்தது வந்து கர்ம யோகம்ன்றாங்கல்ல, அது என்ன சார்? அது சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். செயல் மூலமா செயல் தான், செயலே இருந்து எதாவது நல்லது செய்யணும்னு செயலோட செஞ்சு கடைசியா வந்து விடுதலை அடைகிறது. அது எப்படி அடைய முடியும் எனக்கும் தெரியல. மத்த இதை பத்தி எதுவுமே தெரியல. ஞான யோகத்தின் மூலமா அது புரிதல் மூலமா கிடைக்கிறதா நமக்கு ஈஸியா இருந்தது. ஆமா ஆமா, புரிஞ்சுட்டோம். நம்ம தியானம் நிறைய பண்ணிருக்கிறோம், பட் அதுல கிடைக்கல. அதுல வந்து நம்ம மனமுறிவு ஏற்படவும் நம்ம போகல. ஆனா வந்து இந்த புரிதல் மூலமா நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு அது என்னன்னா, புரிதல் மூலமா கிடைக்கிறது தான் இந்த ஞானம்னு நம்ம சொல்றோம். மத்த எல்லாத்தினுடைய நோக்கமும் வந்து விடுதலை தான், லிபரேஷன் தான். அந்த லிபரேஷனுக்கான வழிகள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வழிகள் இருக்கு. லிபரேஷன் தான் நம்முடைய அடைய வேண்டிய இறுதி நிலை அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. நம்மளும் அதை ஃபீல் பண்ணிருக்கோம். ஆமா. ஓகே ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், ஓகே சார், நன்றி. உங்களை மியூட் பண்ணியது. வணக்கம் 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 ரெண்டு பேருக்கும் வணக்கம். ஸ்ரீனிவாசன், உங்களை வரலன்றது ரொம்ப சந்தோஷம். கோவிட் ஆமா, இங்க பிரான்ச்ல 15 பேருக்கு வந்தாச்சு. எனக்கு மட்டும் பை காட்ஸ் கிரேஸ் உங்க எல்லாரோட வாழ்த்துக்கள் வரல, நான் தப்பிச்சிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. Thank you, thank you. ஸ்ரீனிவாசன் நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், ஜீவன் சார், சரவணன் சார், வணக்கம் மேடம், வணக்கம். ஆறுகிட்ட ஒரு கேள்வி ஐயாட்ட கேட்டிருந்தேன். புதுமண தம்பதிகள் ஒரு கேள்வி கேட்டேன், சார் வந்து அப்புறம் தனியா பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து தொலைச்ச இடத்துல தேடுங்க தானே சொல்றாங்க. உருளை தொலைச்சிட்டேன்னா தொலைஞ்ச இடத்துல போய் தேடாதான் கிடைக்கும். அத மாதிரி பாத்தீங்கன்னா, புரிதல் வந்து தனித்தனி புரிதல் இருந்து அவங்களுக்குள்ள சில சில விஷயங்கள்ல வந்து பிரச்சனைகள் வர்ற இடம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்ப ஐயாவுடைய புரிதல் நல்லா இருக்கிறதுனாலையும் எளிமையா இருக்கிறதுனாலையும் அத சம்பந்தமான புத்தகங்களோ வேற ஏதாவது ஒரு புரிதல்களோ நம்ம அங்க கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு தரங்களும் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தது. கண்டிப்பா, அது கணவன் மனைவி இருவருமே வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அத வந்து கல்யாணம் அதாவது மேரேஜ் ஆகி அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு புக்கு கிட்ட மாதிரி, அந்த புக்கு கிட்ட மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னாக்க சில சிக்கல்கள் அவங்க வர்றப்ப அதை எடுத்து ரெஃபரன்ஸ் பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்பனால
அதாவது ரெண்டு பேருமே யார் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஒண்ணு கணவன் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தா மனைவிக்கு கொடுத்து படிக்க சொல்லலாம் எளிமையான புரிதல் இருக்கு அந்த புரிதல் கிடைச்சதுன்னா அந்த பிரச்சனை அப்பயே முடி அவுக்கப்பட்டு ஃப்ரீ ஆகி போயிருக்கு இல்லைங்களா அதனால சொன்னேன் இப்ப சார்ந்த வந்து அந்த விஷயங்களுக்கு கொண்டு போயிட்டு இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மனம் புரிதல் மனத்தை பத்தி கொண்டு போறப்ப அவங்க எளிமையா பாடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் மாதிரி இப்பயே அந்த கிட்ட அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப்ல வந்து சிக்கல் இல்லாம போயிட்டு இருக்கோன்றதா நான் சொல்ல வந்தேன் சார் கண்டிப்பா கண்டிப்பா இப்பயே நம்ம லெவல்ல பேசுறத கொண்டு வந்துட்டுங்க சார் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பேசுறத கொண்டு வந்துட்டோம் இது அப்படியே நாளாக நாளாக அப்படியே படர்ந்து விரிய விரிய அதை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நீங்க சொல்ற எல்லா கட்டத்துக்குமே வந்துடும் ஸ்கூலுக்கு வந்துடும் அப்படிங்கும் போது அதாவது வந்து எல்லாருக்குமே இந்த சாப்ட்வேர் ஒர்க் ஆகிற மாதிரி கொண்டுதான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வேற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் ஆமா இப்ப புரிஞ்சுட்டா அவரு கோபமாறப்ப இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவருடைய ஒரு ஒரு டோட்டலான ஒரு புரிதல் வந்துடும் கனவுல வர கற்பனை வளத்துக்கும் நம்ம நினைவுல இருக்கிறப்ப இருக்கிற கற்பனைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு கனவுல வர கற்பனைக்கும் அதாவது நீங்க கனவு காண்றதுங்கிறதே ஒரு எண்ண ஓட்டம் தான் தூக்கத்துல ஆனா பதினா நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம்னா கனவுல டிஸ்டர்ப் பண்ற ஆள் கிடையாது நனவுல திங்கிங் டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு ஆள் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டா மாறிடுது அதுதான் நான் கேக்குறது என்னன்னா அந்த எது வந்து வலிமையா இருக்குன்னா ஏன்னா இப்ப வந்து நினைவுல நம்ம பண்ற கற்பனை பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல இருக்காது ஆனா கனவுல காண்றது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்காத விஷயம் போகாத இடம் எல்லாம் வருது அதுல அப்ப எதனுடைய வலிமை அதிகம்னு கேக்குறேன் வலிமைங்கிறத விட நான் எப்படி எந்த ஆங்கிள் கேக்குறீங்கன்னு தெரியல கனவுல பாருங்க கனவுல வந்து ஒரு ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க ஆனா உங்களுக்கு வலிக்காது வலிக்கிற மாதிரி உணர்வு இருக்கும் அழுத்தம் கம்மியா இருக்கும் கனவுல ஒரு பிரச்சனை வந்து அழுத்தம் கம்மியா இருக்கும் நனவுல வரக்கூடிய கற்பனைகள பிரச்சனை கிடையாது கனவுல நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனை நனவுல உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அடி உள்ளதுன்னா அந்த வலி அதிகமா இருக்கும் கனவுல வந்து ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா அது வந்து வழி இருக்காது ஒரு பிரச்சனை கூட பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம் குறைவானதா இருக்கும் அது சரிங்க அதுதான் ரைட் ஓகே நான் கேக்குறது என்னன்னா இப்ப நம்ம வந்து நிஜத்துல இருக்கிறப்ப ஒரு நம்ம பழக்கப்பட்ட இடம் பழக்கப்பட்ட விஷயத்தை பத்தி கற்பனைகள்லாம் வந்துட்டு இருக்கோம் ஆனா கனவுல வந்து வலி அதாவது என்ன சார் ஏன் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அப்ப இதை விட கற்பனை வளம் அதுல அதுல தான் இருக்கு கற்பனை வளம் அதை சொல்ல வரேன் நான் கனவுல தடுக்கிறது இல்ல கனவுல வந்து காண்பவனு வந்து தடை இல்லாம எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளோ ஆயிடுது பட் நனவுல அப்படி இருக்காது இல்ல கனவுல நீங்க தடுக்கலாம் அதுதான் கரெக்ட் தான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இப்ப நம்ம நாள் பொழுது நம்ம கற்பனை பண்றதுக்கும் நைட்ல தூக்கத்துல வர கனவுகள் பாத்தீங்கன்னாக்க அதாவது போகாத இடங்கள் நிறைய புது புது இடங்கள் புது புது முகங்கள்லாம் நமக்கு வருதுங்க நிறைய அப்ப இதை விட அது எப்படி கற்பனை வளம் அதுல அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அதுதான் கேட்டோம் இல்ல இல்ல இந்த இது இதனுடைய விட இதுல என்ன நீங்க கேக்குறீங்க அது அது ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க கிரியேட்டிவிட்டிங்கிறது வந்து எப்பயுமே வந்து நீங்க வந்து தாட்டுக்கு வந்து அதிகமா உண்டு தாட்டு தான் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் தாட்டு தாட்டு எல்லாம் வாழ முடியாது எல்லாம் நனவுலையும் தாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நனவுலையும் கனவு உண்டுட்டு இருக்காங்க பகல் கனவு கண்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவ அங்கேயே போற மாதிரி அதுதான் அந்த விளக்கம் தான் கேக்குறேன் சார் ஏன்னா இது வந்து சில விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி
அணையே இல்லைனாக்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், தடுப்பு போறப்பதான் அது நிக்குது அங்க. அந்த மாதிரிதான் சொல்றீங்க? ஓகே ஓகே, புரியுது. நன்றி ஸ்ரீனிவாசன். உங்களை மியூட் பண்ணிட்டு கோபால் விஸ்வா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். மேடம் நல்லா இருக்கீங்களா? ரெண்டு புத்தாக்களுக்கும் வணக்கம். புத்தர் தலைப்பு, இன்னைக்கு புத்தரோட டாபிக் வந்தனால ஐயாட்டே இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஐயாவோட செஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றினா, உங்களோட பங்களிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. தனிப்பட்ட முறையிலையும் நம்ம ப்ரோக்ராம்லையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கனவுங்கிறது ஃபர்ஸ்ட், அந்த கனவுங்கிறத ஒரு பேசிட்டு இருந்தால் அதை தொடர்ச்சியாக நான் ஒரு கேள்வி கேட்டு என்னோட கேள்விக்கு வர்றேன். அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, அது வந்து தாட்டா திங்கிங்கான கனவுங்கிறது வந்து தூக்கத்தில் உறக்கத்தில் வர கனவு, தாட் எண்ணம் தான் அது இல்லைங்களா? ஆனால் அது தொடர்ச்சி அது போயிட்டே இருக்கே, அது அடுத்தடுத்து அது அதோடைய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கே. அப்போ அது தாட்டு தானா? அது கனவுல கூட பாருங்க சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், ஆனால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்க, கேள்வி கேட்கற ஆள் கிடையாது. சம்பந்தம் சில கனவுகள் வந்து அது சில நேரங்கள் நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்கும், அது பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் அந்த சம்பவம் வர்ற மாதிரியும் இருக்கும். அது அது அந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப அடுத்து என்னுடைய நடக்காது, ஒரு சிலது நடக்கிறது வாய்ப்பு. அதான் ஆச்சரியமா இருக்கும். அப்படியே அதே அதே காட்சி அப்படியே நம்ம முன்னாடியே வரும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆளை பார்க்கும்போது இதே இதே இதில் இவங்க நம்ம பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கும் அனுபவம். இப்போ ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய புரிதல் தான், ஏதாவது அகத்துக்கு வந்து நம்ம வந்து தூக்கி சுமக்க வேண்டியதில்லை, புறத்தில் மட்டும் நம்மளுடைய முழு கவனத்தையும் உறுதியாக நம்ம உறுதிப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு புரிதல் வந்தாலுமே, இப்ப நம்ம வந்து தாட்டு வந்துட்டே இருக்கு, இந்த திங்கிங் வந்து கூட செயலாடிட்டு இருக்கு, நமக்கு நமக்கு புரிதல் இருக்கு, அதாவது வந்து நம்ம கையாளக்கூடாதுன்னு சொல்லிட்டு புரிதல் இருந்தாலுமே அது ஒரு செஷன் போயிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி நேரத்துல ஐயாவுடைய அந்த தியானம்ங்கிறது நான் ஏற்கனவே சரவணன் தனியா கேட்டிருந்தேன், சரவணன் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அப்போ அது ஐயாட்டே அதை கேட்க நினைச்சிட்டு இருந்த இந்த கேள்விய. அப்ப நமக்கு வந்து அந்த தாட்டு, அதாவது சாரி அந்த அந்த நான்கிற அந்த ஐயாவுடைய அந்த தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு தியானம் கொடுத்துருந்தாரு, நிர்விகல்ப சமாதி, நிர்விகல்ப தியானம், இந்த சொரூப தியானம், இந்த மாதிரி அதுல வந்து நான் யாருங்க அப்படிங்கிற ஒரு தியானத்தை வந்து ஐயா கொடுத்துருந்தாரு. அதுல வந்து நம்மளுடைய நானை கவனிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய புற செயல்கள் செய்யற மாதிரி, நம்மளுடைய நான் நம்மளுடைய நான்கிற உணர்வு, அதாவது எப்படி நம்ம நாவுக்கு எப்படி சுவை உணர்வு இருக்கோ, நம்ம சுவை சுவைக்கும் போது அந்த நாவுல வந்து அந்த சுவை தெரியுதோ, சுவை இல்லாத நேரத்துல அந்த நாக்குல வந்து அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கும், ஒரு சுவை இல்லாத ஒரு உணர்வு, நாவினுடைய உணர்வு, அந்த அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நான்கிற உணர்வுலையும் அது வந்து வழி நடத்திட்டு இருக்கு. அப்ப இந்த நான்கிற உணர்வுல வந்து நம்ம கவனம் வச்சுட்டு நம்மளுடைய நம்மளுடைய செயலை செய்யும் போது அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது நம்ம கை கொடுக்குற மாதிரி இருக்கு. இதை பத்தியே சொல்லுங்கண்ணா. எனக்கு என்ன பொறுத்தவரை நான் அந்த எந்த தியானமும் பண்றது இல்ல, பொதுவா நீங்க செயல் பண்ணும்போது உங்க கவனம் செயல்ல இருக்கிறது தான் கரெக்ட். அதான் செயல்ல அந்த நான் வந்து நமக்கு துணையா இருக்கு, அந்த நான்கிற உணர்வுல இருந்து செயல் பண்ணும்போது நல்லா இருக்கு. அது எப்படி, அது கரெக்ட் தானா? அது அது அதுல எப்படி போயிக்கலாமான்னு கேட்டேன். செயல் பண்ணும் அதாவது இந்த மூன்று வகையான தியானங்கள் பாத்தீங்கன்னா, நிர்விகற்ப தியானம், விகற்ப தியானம், சர்வரூப தியானம். சர்வரூப தியானம்ங்கிறது பாத்தீங்கன்னா அது செயல் பண்ண முடியாது உங்களால, சும்மா இருக்கிறதுக்கு வேணா அதை கரெக்டா வச்சுக்கலாம், சும்மா இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ரெண்டாவது நீங்க வந்து விகற்ப தியானத்துல ஒரு செயல் செய்யலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா விகற்ப தியானத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, விகற்பம்னாவே வேறுபாடுகளை பாக்குறது, விகற்ப தியானம் கவனிச்சுட்டு ஒர்க் பண்றது இல்லைங்களா, அது வந்து விகற்ப தியானம். விகற்ப தியானத்துல நீங்க வேலைகள் செய்யலாம். நிர்விகற்ப தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே விகற்பம் இல்லாம உங்களை கவனிக்கிறது, நான்கிற உணர்வை மட்டும் கவனிக்கிறது.
இந்த நான்கிற உணர்வை கவனிச்சுட்டு நீ வெளி வேலை செஞ்சா சரி வராது அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. நீங்க விகற்ப தியானம் பண்ணிட்டு ஒரு வேலையை செய்யலாம், விகற்பம் தியானங்கிறப்ப எந்த வேலையும் அந்த வேலையில வந்து தியானமா இருக்கு அது பண்ணுவோம். சரி சரி ஓகே ஓகே, இது நான் செயல்படுத்தி பாக்குறேன். நன்றி நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி மேடம், நன்றி சார். நேந்திக்கு ரொம்ப ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் அந்த உங்களுடைய தம்பதிகள் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பங்களிப்பு நல்லா இருந்தது. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி கோபால், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு. மோகன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். அப்புறம் கோவிட் 19 இல்லாம இருந்ததுக்கு வாழ்த்துக்கள். இருவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம சீனிவாஸ் சார் கேட்டார் இல்லையா, அதாவது கனவு நனவுன்னு அவரு என்னவா அவருடைய அர்த்தம் என்னவா இருக்கும் நான் புரிஞ்சுட்டு கேக்குறேன். அவரு கிரியேட்டிவிட்டி வளர்த்துறதுக்கு அதாவது கனவுல வரக்கூடிய கற்பனை வளம் அதிகமா இருந்தா அதை யூஸ் பண்ணலாம், பட் நனவுல வந்து அந்த அந்த வர கனவுல வந்து யூஸ் பண்ணா அந்த கிரியேட்டிவிட்டி வளருமா அப்படிங்கிற நோக்கத்துல கேட்டிருப்பாரோ அப்படிங்கிற இதுல நான் கேக்குறேன் இந்த கேள்வி. அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா வந்து அவருக்கு எதுல அவருக்கு பயனுள்ளதா இருந்தா எடுத்துக்கலாமே. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நல்ல பலன் தரக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிட்டுருவேன். அவருடைய கேள்வியே அது எது வலிமைன்னு கேட்க மாதிரி கேட்டார் இல்லையா, அதனால அவரு அந்த நோக்கத்தில் கேட்டிருப்பாருங்கிற இருப்பாரோ அப்படிங்கறக்காக கேட்டிருப்பாரு. கரெக்ட் கரெக்ட், ஏன்னா அவருடைய நோக்கம் அதைத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு கேட்ட விதத்தை அப்படி கேட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நம்ம இப்படி கேட்டோம்னா இதுக்கு ஒரு பதில் கிடைச்சா அவருக்கு யூஸ் ஆகுமேங்கிறக்கா கேட்டேன். ரெண்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு, கனவுல வந்த கனவுல வரக்கூடிய கற்பனை இருந்தாலும் சரி அல்லது நனவு வந்த கற்பனை இருந்தாலும் சரி எது நமக்கு புறச்சேர்க்கை தேவையோ அதை தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் சார் சொல்றீங்க சார்? ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க இது ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம், ஓ சரி சரி சரி, ஒரு நிமிஷம், நெட் இஷ்யூவா தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார், அவங்க ஓகே ஓகே வந்திருக்காங்க. மியூட்ல சார், உங்களுக்கு மியூட்ல இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. யார், நானுங்களா? இல்ல அவர், அவங்க அவங்க. சொல்லுங்க சார். ஓகே 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 ஓகே, எஸ் எஸ் எஸ். கனவுல வர கற்பனை வளம் தான் சரி, நனவுல வந்த கற்பனை வளம் தான் சரி, அது புறச்சேர்ந்து தாராளம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத எனக்கு கிட்ட அவருக்கு இந்த பதில் கரெக்டா இருந்ததுன்னா ஏத்துக்கிட்டு இருக்கா, நான் துணை கேள்வி கேட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கு எனக்கு புக்கு வந்துச்சு சார், நடைமுறை சார் அந்த புக்குங்க, அதுக்குன்னு அமௌண்ட் இன்னைக்கே பே பண்ணிட்டேன்.
நான் ஒரு அசோசியில் எங்க அசோசியில் கோவை மாவட்ட தலைவராக இருக்கிறேன். இப்ப நான் எங்க அசோசி சார்பத்தில் ஒரு பேசிட்டு இருக்கிறோம். டீச்சர்ஸுக்கு ஒரு ஒரு ஞான முகாமா நடத்துற மாதிரி எங்க வட்டாரத்துல கொஞ்சம் பரப்பிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு கொஞ்ச நாளாவே அப்படி வரும்போது எங்களுடைய மாநில பொய்ச்சியாளர் வந்து நாமக்கல் தான் இருக்காரு, சே முதுசாமி பேரு. அப்படி சொல்லுங்க அப்படின்னா தாராளம் பண்ணலாம் தம்பி அப்படின்ட்டு இருக்காருங்க. அப்படிங்கிற பட்சத்துல சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல அந்த இந்த இதுல ஊரடங்கு முடிய லாக் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ பண்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம். அது எல்லாம் இறைவன் நட்பில் கூடிச்சுன்னா அது உங்களை வச்சு பண்ணலான் இருக்கிறோம். அது முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். நீங்க அந்த சமயத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். ஏன்னா இது எங்களோட டீச்சர் சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு பண்ணுச்சுன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேருக்கும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அதனால அதுல என் செயல் என்ன பண்ண முடியுமோ என்னுடைய செயல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, இப்ப சரியாயிடுச்சு. கேள்வி கேட்க விரும்புறவங்க கொஞ்சம் கேள்வி கேளுங்க. இதுல வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க. சரி பண்ணிடுறேன் ஒரே நிமிஷம். கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாம் கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் இருக்கு, அவங்க வால்யூம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி இப்போ ஓகேவாங்க? இப்போ கரெக்டா இருக்கு. தொடர்ந்து ஒரு இடையூறு வந்துகிட்டே இருக்கு, இல்ல தொடர்ந்து ஒருத்தர் மூலமா உறவினர் மூலமா யார் மூலமா உங்களுக்கு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் ஞானம் சாத்தியமா அப்படின்றதுதான் சார். ஏன்னா இப்ப மனசு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அங்க வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது ஜீரோ பொசிஷனுக்கு வரும், அப்புறம் திருப்பி இன்னொரு ஃபிளக்சுவேஷன் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து வர்றப்ப இந்த மாதிரி தோல்வியே ஒரு தொடர்ந்து ஒரு தோல்வியே நிறைய தோல்வியே சிந்திச்சுட்டு இருக்காரு, நிறைய இடையூறு சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு ஞானம் சாத்தியமா அப்படின்றதா கேள்வி. அதாவது அவங்களுக்குதான் ஞானமே தேவை. எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறவங்களுக்கு ஞானத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க? சரி சரி, குடும்பத்துல இருக்கிறவங்க குடும்பத்தை பார்க்கணும், தொழில பார்க்கணும், சொந்தக்காரங்களை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கும் போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதுதான் அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத ஞானமே முக்கியமா வேணும். அப்படிங்கும் போது இந்த ஞானம் வந்து யார் பிரச்சனையில் இருக்காங்களோ யார் துன்பத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உடனடியா விடுதலை கொடுக்கும். சரி சரி சரி, எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கும்போது மனசு கஷ்டப்படுது, உள்ள ஒரு துன்பம் வருத்தலாம் வருது. அது வரும்போதுதான் நமக்கு செயல்ல வந்து என்ன பண்ணணும், நம்ம உந்து சக்தியை நம்ம கொடுக்கக்கூடிய துன்பம் தான் வெளியே செயலுக்கான ஒரு உந்து சக்தியா இருக்கு. ஆனா நம்ம செயல் நம்முடைய செயல் எங்க இருக்கு, உள்ளயா வெளியேயா? உள்ள வரத வந்து பயன்படுத்தி வெளியே வேலை செய்ய போறோம். நம்ம ஒரு பிரச்சனை வருது, இதுக்கான தீர்வு வெளியதான் செய்ய போறோம். அந்த வெளி செயல் செய்யறதுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கக்கூடியதே நம்மளுடைய மன பிரச்சனை தான். நமக்கு வேலை வெளியே தான், உள்ள கிடையாது.
அது நமக்கு காட்டுறதுனாலதான் வெளியே வேலை செய்யணும். சோ நம்ம வந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் உள்ள வந்து நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அது வந்து நமக்கு சப்போர்ட் வரும். வெளி வேலை செய்யறதுக்கு ஒரு உதவியா வந்துட்டு அது மறைஞ்சிடும். நாம வெளியே நம்முடைய கவனம் ஃபுல்லா வெளியே இருக்கும்போது நம்ம வேலைகள் வந்து சக்சஸ் பண்றதுக்கு ஒரு தோல்வி ஏற்படும்போது அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு, வேற என்ன வகையில முயற்சி பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட்ங்கிறதே இந்த விடுதலில் தான் கிடைக்கணும். சரி சரி சரி. நம்ம வந்து என்னன்னா சோர்ந்து உள்ள உட்காந்துட மாட்டோம். ஒரு பிரச்சனை வரும்போது அதுலயே தேங்கிட்டாதான் பிரச்சனை. தேங்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த விடுதலை தான் வேணும். சரி சரி சரி. நமக்கு வந்து இந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கஷ்டத்துக்கெல்லாம் மிக மிக முக்கியமானது நம்மளுக்கு இந்த ஞானம். இது வந்தா நம்ம எல்லாத்துலயுமே எதிர்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு ஈஸியா வந்துடும். ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஞானம் வேணும். இந்த புரிதல் ஞானம் வேணும். ஆமா. இப்ப என்னன்னா இப்ப அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க ஞானம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா. ஒரு கஷ்டம் வந்தாதான் சீனிவாசன் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு தடவை அன்மியூட் பண்ணிக்கோங்க. நாங்க இங்க அன்மியூட் பண்ணிட்டோம். கோபால் வந்திருக்காரு, அவரை கூட நம்ம அன்மியூட் பண்ணோம். அப்புறம் கூட அவர்கிட்ட நம்ம ஓகே கோபால் விஸ்வா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. கோபால் சார் நீங்க நீங்களே அட்மிட் பண்ணிக்கீங்க. ஆ ஓகே சார் வணக்கம். இப்போ வணக்கம். நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஆ கேளுங்க. ஏ சொல்லுங்க. ஐயாவை பத்தி நான் ஒரு தகவல் ஒன்னு கேட்டிருக்கேன். ஐயா வந்து ராகவேந்திரருடைய மறு வடிவம் அப்படினு சொல்லிட்டு. சரி. அது பத்தி ஏதா சொல்லுங்க. அது என்னன்னா ஐயா வந்து ராகவேந்திரனுடைய அடுத்த பிறவி அப்படிங்கறது வந்து பலருக்கு வந்து அவங்களுடைய கனவு மூலமாகவோ வேற ஒரு ரூபம் மூலமாகவோ இன்ட்யூஷனா வந்து வந்திருக்கு. பட் ஏன்னா இதை போய் ஐயாட்ட போய் கேட்டோம்னா ஐயா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலங்கிறாரு. அதே மாதிரி நம்ம வந்து இல்லை அப்படியே சொன்னாங்கன்னா அப்படியா சரி இதை தெரிஞ்சுக்கிறதுனால இன்னொருத்தவங்களுக்கு ஞானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஐயா கேட்கிறாரு. பட் அதனால வந்து அவரு ஐயா வந்து அதுக்கான வலிமையை கொடுக்க ஆறு ஐயா வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. பட் ஒருத்தருக்கு வந்தா அது வந்து நம்ம சந்தேகமா கூட யோசிக்கலாம். ஆனா வந்து நாலஞ்சு பேத்துக்கு வந்திருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு வந்ததுனால இது வந்து உண்மைதான். பட் நம்ம அதை பத்தி நம்ம யார்ட்டையும் பேசுறது இல்லை. ஏன்னா அதனால மத்தவங்க பலனடைய போறது இல்லை. ஆனா உண்மை அதுதான். அதாவது ஆதென்டிக்கா நம்ம சொல்ல முடியாது. இப்படிதான் உறுதியா சொல்ல முடியாது. இப்படிதான் சொன்னா அது எப்படி அதுக்கு என்ன எவிடென்ஸ்ன்னு கேட்டா இதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஒரே மாதிரி வந்து அது வந்திருக்கு. இது என்னன்னா நீங்க கேக்குறதுனால சொல்றோம். எங்களுக்கே கூட அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆமா நானே அது உங்களுடைய யூடியூப்ல உங்களுடைய இல்ல அதாவது நீங்க கேக்குறதுனால இந்த இடத்துல இத ஏன்னா நிறைய பேர் பாத்துக்கிட்டு சொல்லணும்னு விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரு 30 பேர் வந்து ராகவேந்திர கோயிலுக்கு எங்க ஃபேமிலி ஜியோமணி ஃபேமிலி எல்லாம் மொத்தமா ஒரு 30 பேர் போயிருந்தோம். ஓகேங்களா? ஹலோ கேக்குதா? 30 பேர் போயிருந்தோம்.
அப்ப வந்து நானும் ஜீவமணியும் ஃபர்ஸ்ட் வந்து அங்க அந்த ஜீவசமாதியை வந்து உள்ள என்ட்ரன்ஸ்ல நின்னு கியூ லைன்ல நின்னு பாத்துட்டு இருக்கோம். நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட அது ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கலாம்னு 7-8 வருஷத்துக்கு மேல இருக்கலாம்னு நினைக்கிறேன். 8-10 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அப்ப வந்து ஜீவமணி நானும் ஜீவமிட்டு நான் கேட்டுறேன், சரி ஐயா தானே போன பிறகுல ராகவேந்தர் நாம இப்ப இருக்கிறோம் இல்ல இப்ப இவரு தெரியுமா அப்படின்னு சொல்லி வேடிக்கையா நானும் ஜீவமணியும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ராகவேந்தர்னா இப்ப இப்ப ஐயாவும் இருக்கிறாரு, நாங்க ஐயாட்டையும் வந்து இந்த மாதிரி ராகவேந்தர் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டுதான் போறோம், சொல்லிட்டுதான் போறோம், சரி போயிட்டு வாங்க போய் ஜாக்கிரதா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. நாங்க அப்படிதான் போறோம் வச்சு இப்படி சொல்லும் போது எங்களுக்கு வந்து இப்படி நாங்க சொன்ன உடனே சரிட்டு இந்த கோயில்ல வந்து அப்படி ஒரு ஒரு ரவுண்ட் ஒரு ஸ்கொயர் மாதிரி இப்படி சுத்தி வர்ற ஏரியா இருக்கு. இப்ப என்னன்னா எல்லாருமே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க, நானும் ஜீவமணி மட்டும் அப்படி கிராஸ் ஆகி வரும்போது அங்க வந்து அந்த உள்ள அந்த சமயங்கள் மட்டும் உள்ள போற ஒரு வழி இருக்கு, ஒரு டோர் ஒன்று இருக்கு. அதுல உள்ள போய் அவங்க வந்து அந்த அங்கதான் வந்து ஆரத்தி எல்லாம் காட்டுறாங்க, அந்த அச்சத்தை எல்லாம் போறது அங்கதான் வச்சு பண்றாங்க. நாங்க வந்து போன உடனே எங்களுக்கு யாருன்னே தெரியல, ஒரு ஐயர் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள இங்க ரெண்டு பேரையும் நாங்க உள்ள போறோம். போனது கூட ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா எங்க கையில தட்டத்தை கொடுத்தாரு, அச்சதையும் கொடுத்து படைங்கன்னு சொன்னாரு. என் கையில 5 பைசா காசு கூட கிடையாது, ஒரு குடுக்கறதுக்கு எதுவும் ஒண்ணும் காசு கூட கிடையாது, ஒரு பேச்சுக்கு சொல்ல, ஏன்னா எல்லாமே அந்த வேஸ்டி துண்டு எல்லாம் போடணும்னு சொன்னாலும் எதுவுமே கையில வச்சிருக்கல. அவர் அதை பத்தி கூட எந்த மைண்ட் பண்ண மாதிரியும் தெரியல. நாங்க வந்து படைச்சிட்டு அச்சதையை போட்டு கும்பிட்டுட்டு சாஸ்திரமா உளுந்து ஒரு கும்பிட்டு வந்தோம். அதாவது என்ன சொல்றேன்னா இது வந்து ஆதென்டிக்கா வந்து நிரூபிக்கலாம் முடியாது. அவங்க அவங்க உணர்ந்தது இல்லைங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இவ்வளவு கூட்டத்துல எங்க ரெண்டு பேர்த்த எப்படி அவங்க கூப்பிட்டு இது மாதிரி பண்ணாங்கன்னு அப்புறம் எங்களுக்கு தெரியல. ரொம்ப சமாதிக்கு வெறும் வெகு அருகில் நின்னு நாங்க வந்து ஒரு கப்பூர் அதனால நம்ம கட்டத்துல அதாவது ஐயர் படைக்கிறது வந்து அவங்க படைப்பாங்க, நம்மோட கொடுத்து எப்படி படைக்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பெரிய மிராக்கிளா இருந்துச்சு. ஏதோ ஒரு மிராக்கிளா தான் எனக்கு இருந்துச்சு. சரி நான் என்னன்னு சரி மறுபடியும் அதுதான் சரின்னு சொல்லி ஒரு ப்ரூவ் பண்றீங்கிறாங்க, நாம இன்னும் நம்ம வேலைய சின்சியரா செய்வோங்கிற எண்ணத்துக்கு தான் நம்ம புரிதல் வேலைய ஞானத்தை கொண்டு போய் சேர்த்துற பொறுப்பு நாம இன்னும் சிரத்தையோட செய்வோங்கிறது தான். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா கூட எடுத்து செய்யணும் வச்சுக்கலாம். நாங்கள் இங்க கோயம்புத்தூர்ல வந்து செட்டிபாளையம் அதாவது அந்த போத்தனூர் ரோட்ல அங்க வந்து ஒரு ராகவேந்திர கோயில் கட்டுக்கு எல்லாம் கலெக்ஷன் பண்ணணும், அது நம்மளோட பங்களிப்பு இருந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராகவேந்திரா இஷ்யூ அந்த புக் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இது அந்த கோவில் கட்டினவர் பாத்தீங்கன்னா அவரும் வந்து அந்த ராகவேந்திரா மந்திராலயத்திலேயே அந்த குளத்திலேயே அவரு தவறிட்டார், தவறி விழுந்துட்டார், இறந்துட்டார். அவர் அங்கேயே இருந்தவர், அந்த கோவில் கட்டினவர், கோயம்புத்தூர்ல கட்டினவர். எப்பவுமே ராகவேந்திரா சிந்தனையிலே இருப்பார், ஐடி பீப்புள் தான். லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு ட்ரிப்பை தவறி அங்கே குளத்துலேயே விழுந்துட்டார். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதே மாதிரி இங்க கோயம்புத்தூர்ல பேரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமானந்த சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கு. அங்க வந்து உள்ள ஒரு இது வச்சிருப்பாங்க, அம்பு வில் அம்பு வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னு கேட்கும்போது அவர் ஒரு பிறவியில ராமரா இருந்தவர் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் பகிர்ந்துக்கிறேன், பரவாயில்ல எல்லாத்துக்கும் அது தகவல். என்னன்னா ராகவேந்தரனுடைய பக்தர்களுக்கு பலருக்கு வந்து ஞானத்தை தேர்றவங்களுக்கு ஐயா வந்து இதோ ரூபத்துல அறிமுகப்படுத்தி வந்திருக்காங்க. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. நீ எப்படி அறிமுகமானேன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ராகவேந்தரனுடைய தீவிர பக்தர், இதுவரையில ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிற தேர்தல் இருக்கும் போது கிடைச்சா சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து இருக்கு, இருந்தாலும் நமக்கு தேவையானது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறதா ஐயாவும் அதான் வலியுறுத்துறாரு. பலர் என்னன்னா இதை கேட்டுட்டு என்னன்னா அவங்க வந்து கொடுக்குறாங்க ஐயாட்ட வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா பல பேர் போன் பண்ணி குறி கேக்குற மாதிரி ஐயாட்ட கேக்குறாங்க. ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்க மனசை எப்படி எதிர்கொள்ளணும் விடுதலை அப்படிங்கறதுதான் ஐயா எப்பயுமே சொல்றாங்களே தவிர வேற எதுவுமே கொண்டு போறது. ஏன்னா இது ஒண்ணுதான், நமக்கே நமக்கு சுய ஒளியா இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த விடுதலையும் ஞானமும் ஒண்ணுதான். அதான் அதுதான் ஐயா வந்து வலியுறுத்துறாங்க. ரொம்ப நன்றி. கோபால் உங்களை மீட் பண்றேன், ஆல்ரெடி லாட் ஆஃப் டைம் ஆயிருக்கு. கோபால் உங்களை மீட் பண்றேன், ஏதாவது கேள்வி இருக்கு? சரி பை 9 க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சித்தேஸ்வரன் உங்களை அன்மியூட் பண்றேன், பேசுங்க சித்தேஸ்வரன், பேசுங்க.
ஐயா வணக்கம். ஏ வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களுடைய ஐயா. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேங்க. ஒரு சார்ஜ் போயிடுச்சுன்னு நான் ஒரு 10 நிமிஷம் மியூட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேங்க. ஓகே. இந்த கேள்வி எனக்கு ஒரு மாசமா இருக்குதுங்க. ஓகே. இவர் ஐயா கேட்ட ராகவேந்திர ஐயா பத்தி சொல்லிங்க இல்லையா, இது நான் கேட்கணும்னு ஒரு மாசம் இது எப்படா கேக்குறதுன்னு நினைச்சிட்டு சரி ஒரு 5 நிமிஷம் இருக்கே போட்டு கேட்கலான்ட்டு வரும்பொழுது இந்த கேள்வி வந்துருச்சுங்க. ஆச்சரியத்துல அதிசயத்துல உட்கார்ந்து நான் புரிஞ்சுக்கிட்டு. ஆனா ராகவேந்திரர் எனக்கு ரொம்ப பரிச்சயம் எல்லாம் கிடையாதுங்க, அவருடைய உருவம் எல்லாம் பரிச்சயம் கிடையாது, ரொம்ப அதிக ஈடுபாடும் கிடையாதுங்க. ஆனா இந்த கேள்வி நான் ராகவேந்தர் இப்பதான் நான் சமீபத்துல இதை பத்தி இவர்கிட்ட கேட்கணும் யாராவது கேட்பாங்களான்னு பார்த்து கரெக்டா ஆன் பண்ணும்போது இந்த கேள்வி வந்துச்சுங்க. அதனால எனக்கு நிச்சயமா நீங்க சொல்ற இந்த உண்மை உண்மைதான், இதுல வந்து மறுக்க முடியாதுங்க. நாங்க மனப்பூர்வமும் 100% ஏற்றுக்கொள்கிறோம். அதுபடி அவர் சொன்னபடி நாங்க நடந்துக்கிறோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. வாழ்வு வாழ்த்துக்கு. நன்றிங்க ஐயா. நன்றி. ஓகே நன்றி. சுதேஷா உங்களை மீட் பண்றேன். சீனிவாசன் உங்களை அன்மீட் பண்றேன். சீனிவாசன் நீங்க கேக்குறத கேளுங்க. ஓகே சார். சார் இப்ப ஒரு ஆபீஸ்ல கேக்குதுங்களா? ஒரு ஆபீஸ்ல 10 பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து 10 பேர்கிட்டையும் ஒரு வாரியா அதாவது வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாத மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கிற பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு கருத்து சொல்றப்ப அந்த கருத்துல இருந்து கருத்து வருவதற்காகி விவாதமாக்கி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஞானம் பற்றிய புரிதல் கொடுத்தா ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னா அது அதுக்கு சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா நமக்கு வந்து நம்முடைய பிரச்சனை அப்படிங்கறதே மனசுல தான் இருக்கிறது, வெளியே கிடையாது. எதை நம்ம பிரச்சனையா பாக்குறோமோ அதுதான் நமக்கு பிரச்சனையா தெரியுது. இந்த மனம் வழியா தான் அந்த உலகத்தையே பாக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த ஒரு சால்வேஷனுக்கான சூழ்நிலை வந்து உருவாயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனில பல இடத்துல நாங்கள் வந்து இந்த ரிலேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு கொடுத்துருக்கோம். நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பலர் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றவங்க கேஷியர் ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து அந்த கடைசியா பேங்க் கேஷியெல்லாம் ஃபைல் பண்ணிட்டு போகணும், செட்டில் பண்ணிட்டு போகணும், ரொம்ப குழப்பமா இருக்கும், ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தப்ப எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு, ரொம்ப ஈஸியா வேலையை முடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ வாழ்க்கைக்கு நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்றதுக்கு இந்த இது வேணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வேணும், ஞானம் கண்டிப்பா வேணும். இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பன. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாவே எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். அதான் அந்த மாதிரி விஷயத்த கொண்டு போய் அவங்க கிட்ட சொன்னாலே அவங்க வந்து அதை ஒரு பிரச்சனையா உண்டாக்கி அதுல இருந்து ஒரு விஷயத்த கொண்டு போயிடுவாங்க. விஷயம் இதை புரிஞ்சுக்கணும், இதுல இருந்து தீர்வானுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும், அப்பதான் நம்ம கொடுக்க முடியும். புரிதல் குடுக்கலாம்னா ஆனா அவங்க ஏத்துக்கிற மாதிரி அதுல இருந்து ஒரு பிரச்சனை கிளப்புற மாதிரிதான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் சார்? அதாவது நீங்க இதுல கூட என்ன பண்றீங்கன்னா புரிதல்ங்கறத விட அவங்க பர்சனல் பிரச்சனையை கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில சால்வேஷன் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து பாருங்க. நீங்க புரிஞ்சிருக்கீங்க, சந்தோஷம். அவங்க ஒரு ப்ராப்ளத்தோட சஃபர் பண்ணுவாங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நீங்க ஒரு வழிமுறையை சொன்னீங்கன்னா உங்க பேச்சை கேட்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கிராஜுவலா அந்த ஒரு 10 பேரை ஒரு மியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. 10 பேரும் அவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும் தான் இருக்காங்க. ஆனா அந்த விஷயத்துக்கு யாரு போய் சொன்னாலும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அது ஒரு அதுல இருந்து ஒரு பிரச்சனை ஒரு வாழ் பிடிச்சு அதுல இருந்து 10 பேருக்கு ஒரு தலைமை இருக்கும்ல அவர் வந்து இது ஏற்பாடு பண்ணாருன்னு வச்சுங்க. இது வந்து எல்லாம் ஒர்க் பண்ணும் வந்து மைண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமையை வந்து எடுத்தாருன்னா கண்டிப்பா மனம் பண்ணிதான் ஆகணும். பிடிக்கலோ பிடிக்கலையோ உட்கார்ந்தாலும் என்னன்னு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஓகே நன்றி சீனிவாசன். உங்களை மீட் பண்றேன். மாதவன் தண்டபாணி உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. எனக்கு ஒரு டவுட் யா. ஒரு 2 நாளா ஒரு தீராத ஒரு மன உளைச்சல் இருக்கிறேன். மன உளைச்சல் நான் சொல்லும் போதே
அண்ணா அந்த புரிதல் இல்லாத நினைக்க வேண்டாம். புரியல இல்லாத எல்லாம் வராதுதான், நீங்க அப்படி நினைக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஒரு அருகாமையில ஒரு நெய்வேலிக்கு அருகாமையில ஒரு சின்ன இடம் ஒரு பிளாட் ஒன்று வாங்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அப்பா அம்மாவெல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு 3 மாசமா ப்ராசஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நாங்க போய் அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்துல எங்களுக்கு முன்னாடி வேணும்னே ஒருத்தவங்க போட்டாங்க. நாங்கதான் பண்ண போறோன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்க வரேன்னு சொன்னாங்க. ஓனர்கிட்டையும் சொல்லல, புரோக்கர்ஸ் தான் வரேன்றாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், வந்தா ஓனரை வர சொல்லுப்பா, புரோக்கர்லாம் வேண்டாம், யாருகிட்ட கொடுக்குறேன் என்னன்னு தெரியாம எப்படிப்பா நம்ம பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எப்படியும் இந்த ஆள் வந்து இதை தேடி வருவான், இவங்கிட்ட வாங்குற காசை விட அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் அதுக்காகவே செயல்பட்டு அவங்க போயிட்டாங்க. நான் வேற ஒரு ப்ரெஷர் மூலியமா ஒரு பொலிட்டிக்கல் இதுவாக போய் பார்த்தா ஓனருக்கு இதை பத்தி ஒரு ஐடியாவே தெரியல. இவங்களா ஒரு கேம் விளையாடிட்டாங்க, வர்ற வரைக்கும் வரட்டும் லாபம்னுட்டு. ஓனர் என்ன சொன்னாரு, யாரும் எங்கிட்ட கொடுக்கல, நீங்க வந்து வேணா அப்ரோச் பண்ணுங்கன்னாரு. கடைசியில ஓனரும் போய் சொல்லியிருக்காரு, நான் கோட் பண்ணப்போனா அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால என்கிட்ட வாங்கிட்டாரு, வேற ஒருத்தவங்கிட்டயும் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. இப்போ இந்த 2 நாளா இவங்க என்ன ஐடியாவில இருக்காங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி நமக்கு பண்றாங்க, ஒருவேளை அந்த இடம் நமக்கு தேவையில்லைன்னு ஏற்றி முடிவு நடத்துதா, நம்மளை விட்டு நடந்து போதா, நடந்து போறதுனா நம்ம எதுவுமே அப்பவே விட்டுருப்போமே, இப்படின்னு போயிட்டே இருக்கு. திரும்ப இன்னைக்கு வந்து அவங்க சார்பா ஒருத்தவங்க, நான் கோட் பண்ண விலையை விட இன்னும் ஒரு 25 ரூபா அதிகம் வச்சு நீங்க வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கே தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு யார் சொல்றா ஐயா, இல்ல இது இது சொல்றது ஓனரா இல்ல வேற? அந்த முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்ன இல்லீங்களா, அந்த டீம் வருது இப்போ. இதுல இருந்து நம்ம உத்து கவனிக்க வேண்டிய நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நான் ஒரு நாள் தாமதப்படுத்தின உடனே அடுத்த நாள் இவர் கண்டிப்பா வந்துருவாரு. 1000ன்றத நான் இன்னைக்கு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டா நாளைக்கு 1500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டு கூட இவர்கிட்ட வாங்கிக்கலாம், இவர் வாங்குற ஐடியாவில் இருந்தாரு அப்படின்றத முடிவு பண்ணி இந்த 3 நாளா 4 நாளா எனக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நான் வெளியே சொல்லலை. எதுக்காக நான் இப்ப ஷேர் பண்றேன், ஏன்னா எல்லாமே பர்சனல் விஷயத்த திறந்துட்டாரு மகா தையாவே. இதை நாளைக்கு 4 பேர் பார்ப்பாங்க யூடியூப்ல, இதெல்லாம் போய் நம்ம பர்சனல் இதெல்லாம் சொல்லணுமானா, இல்ல இல்ல ஒரு ஒரு நபரும் ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட இது பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நான் டியூட்டி பாக்குறேன், 2 கேஸ் பாக்குறேன், 3 கேஸ் பாக்குறேன், ஒரு 10 தாட் வருது, திரும்ப அப்படியே ஒரு சர்க்கிள் வரும்போது திரும்ப அந்த தாட் வந்துருது, ஐயோ இதை வாங்கி வைக்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, நமக்கு இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு, இல்லாத எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குது, இதை வாங்கி வச்சா ஃபியூச்சர் நல்லா இருக்குமே, 2 பாப்பா விளையாடுக்காது, ஒருத்தவங்களுக்கு ஏதாவது தரலாம், இல்ல வீடு கட்டலாம், அப்படிலாம் சுத்தி வருது. அதுக்கப்புறம் இந்த ஞானமும் அதுல வருது, ஏய் இதுல ஒரு புரோஜனம் இல்ல, அடுத்த வேறே பாடுறா, என்னடா இதை போட்டு உடம்பிட்டே இருக்கிற இன்னும் வருது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கேஷுவலா விடுது. இது வந்து முன்னாடி இருக்காது, அந்த குழப்பறதேதான் வந்து எப்ப பார்த்தாலும் ப்ரொஜெக்டர்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப வந்து இது உனக்கு தேவையில்லை, நீ பதக்கப்படுறதுனால அங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல, நீ பேசாம இருக்கிறதுனால அது உனக்கு முடியணும்னு இருந்தா அது முடியும். இப்ப எல்லாரும் சேர்த்து வாங்கிட்டுதான் வராங்க, முடிச்சுக்கோ, காசு அதிகமா தேவையானாலும் அவனை கேட்டா உன்னால முடிச்சதுன்னா முடிச்சுக்கோ அப்படின்ற ஒரு ஐடியாவில வந்துட்டேன் நான் இப்போ கிட்டத்தட்ட. இந்த இது வந்து புரிதலுக்கும், அதாவது நம்ம புரிதல் வந்தாலும் புறத்துல வந்து இந்த மாதிரி நம்மளை போட்டு நம்மளுடைய பொறுமையையும் நிதானத்தையும் சோதிக்கிற அளவுக்கான விஷயம் தினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை ஒவ்வொரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி இது பண்றாங்க, அதை அவங்க நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நார்மலா இருக்கிற ஹியூமனை அவங்களுடைய தேவைகளுக்காக. இது எனக்கு தெரிஞ்சிச்சு சாமி, இதுல என்ன விஷயம்னா, 3 மாசத்துக்கு முன்னாடியே ஓனரோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் போன் நம்பர் முதற்கொண்டு எடுத்துட்டேன், ஆனா நான் அவர்கிட்ட போன் பண்ணவே இல்லை. புரோக்கர் தொழிலும் ஒரு தொழில் தானே, 3 மாசம் அவன் கொரோனாவில கஷ்டப்படுவானே. அப்பா சொல்றாரு, வேணும்னா ஒரு போன் பண்ணி பேசுற, வேணாம்ப்பா அவன் புரோக்கர், அவன்கிட்ட நம்ம பேச, அவனுக்கும் ஒரு குடும்பம் குட்டி இருக்கான், அவன் 10 ரூபா பழிச்சிட்டு போறான் போகட்டும், நம்ம ஏமாந்த மாதிரியே இருப்போம் விடுங்க அப்படின்னு. ஆனா இந்த அளவுக்கு கொள்ள லாபம் வச்சு செய்யற அளவுக்கு இந்த சமுதாயம் ஏன் இப்படி பண்ணுது? நான் அவங்களுக்கு நல்லதே நினைச்சேன், இன்னமும் நினைக்கிறேன், வச்சுக்கோ, எனக்கு கொடுக்குற இடத்துல வச்சிருக்கான், நான் ஒரு லோனை போடுறேன், நான் என்னவோ பண்றேன், நீ வாங்குற இடத்துல ஒன்னு வச்சிருக்கான், வச்சுக்கோ. ஆனா வேற ஆசைப்படுறாங்க சாமி சமுதாயத்துல, இதை வச்சு ஒரு பெரிய திருக்கூட்டமே சுத்திட்டு இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு? 1. 2வது, இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நம்மளை பலப்படுத்துதா அல்லது பலவீனப்படுத்துதா? இதை எப்படியும் உதறிட்டு
நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்ல போறீங்க உங்க பதில். ஆனால் பிராக்டிக்கலா அதை எப்படி செய்யும்? பத்து தாட் வருதுன்னா அதுல பத்தாவது தாட் இது வந்துருது, ஒன்பது தாட்டு சுத்துது, திரும்ப பத்தாவது தாட்டு வந்துருது. இது நார்மலா எல்லாத்துக்கும் வர்றதுதான். அந்த நிதானம் வந்திருக்கு, சம்திங் இஸ் கோயிங் ராங், இது இதே மாதிரியே இருக்காத ஒரு புரிதல் வந்துருதுன்னு நீ நினைக்கிற ஒன்ன நீ மாத்திக்கோ, ஒரு சின்ன முயற்சியாவது பண்ணுன்னு சொல்லுது. அந்த முயற்சி கூட பண்ணாத விடு, வேடிக்கை பாரு என்ன நடக்க போகுது, பாரு நடந்துட்டு போகுது விடு அப்படின்னு சொல்லுது. இதுல எப்படி ரியாக்ட் பண்றது? உலகமே படத்தை நோக்கி. ஜியோமணி, ப்ளீஸ் பெர்மிட் மீ, நான் வந்து இவருக்கு ஆன்சர் பண்றேன். இப்போ ஆன்மீகத்துல உட்கார்ந்து இந்த கேள்வி கேக்குறீங்க. இதே ஆன்மீகத்துல கிளாசஸ் வந்து லட்சம் ரூபா ஐம்பதாயிரம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அங்க போல ஏன் இங்க வந்தீங்க? அன்னைக்கு நீங்க ஒரு நாள் குஷாமா வந்துட்டாங்க, நீங்க சாப்பிட போன நாள் சொன்னேன் சோல் ரியலைசேஷன் சொல்லி ஒரு கிளாஸ் கூப்பிட்டாங்க 5000 ரூபாய்க்கு. 5000 ரூபாய் கொடுத்து சோல நீங்க ரியலைஸ் பண்ண வைக்க வேணாம். எனக்கு நானே பாத்துக்கேன். 5000 ரூபாய்க்கே போலியே, நீங்க ஏன் இங்க வந்தீங்க முதல்ல அது பதில் சொல்லுங்க, அப்புறம் உங்க கேஸுக்கு போலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பல்லு வளர்க்கறதுல இருந்து நடக்க சொல்ற வரைக்கும் அம்மாவோ அல்லது தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அந்த வகையில பகவத் ஐயா 2018 நெகட்டிவ், அதாவது இந்த எதிர்மறை எண்ணங்களை இருந்து விடுபடுவது எப்படின்னு 5 ரூபாய் புக்கு ஒண்ணு எங்க அண்ணன் கொடுத்தாரு. நிகழ்ச்சியில ஃபுல்லா போட்டாரு, அப்ப படிச்சேன், எனக்கு அவரது புடிச்சிருந்தது. ஆனா அது வந்து அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு தடவை போறது வர்றது பேசுறது அந்த மாதிரி மட்டும் இருந்தேன். திரும்ப ஐயாவுடைய அந்த தாட் அண்ட் திங்கிங் புக்கு வந்து எனக்கு அமைச்சு வச்சேன். என் குழந்தை பிறந்த நாளுக்கு அவளுக்கு சாக்லேட்ஸும் இந்த புக்கு எனக்கும் அப்படியே போட்டு வச்சிருந்தாரு. நான் படிச்ச உடனே எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, இது யாரும் தொடாதது, எல்லாத்துக்கும் சயின்டிபிக் ரீசனிங் இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அகைன் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன், உங்கள்ட்ட இருந்து புக்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஒரு ஒரு அறிமுகம், அந்த அறிமுகத்துக்கு தேவையான ஜஸ்டிபிகேஷன் மைண்ட்ல நாம நினைக்கிற மாதிரியே நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நியாயமா பட்டுதுனாலோ அதுல நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுனாலோ அதை தேடி போறோம். உங்களுக்கே உங்களுக்கே உங்களுக்கு உரிய ரீசன், ஒத்துக்க கூடிய ரீசன். இப்போ இப்போ சொசைட்டியில வந்து 5000, 50000, 1 லட்சம் கேக்குறான், இதான் நீங்க பண்ண முடிஞ்சதா? சோ உங்களுக்கு என்ன வேணுமோ, நல்லது என்னது வேணுமோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க விசாரிச்சுட்டு ஆக்ட் பண்றீங்க, ஆச்சுங்களா? சொசைட்டியை சேஞ்ச் பண்றதுக்கு உங்க கையில ஒன்னும் அடிஷனலா ஹேண்ட் இல்லை, யாரும் கொடுக்கல. இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு, ஆச்சுங்களா? பாயிண்ட் நம்பர் ரெண்டு சொல்றான், இந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ரியல் எஸ்டேட் மாதிரி எத்த மாதிரி மோசமானது நம்ப முடியாதது இருக்காது. கூட பிறந்தவனாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் நம்ப முடியாது. அங்க என்ன நம்பலாம் அப்படின்னா, லீகலா உங்க கையில என்ன நடக்கணுமோ அதை பண்ணணும். அதாவது பைசா எப்படி கொடுக்குறீங்க, டாக்குமெண்ட் அங்க வாங்குறீங்க, மத்த எதுவும் நம்பறது டீல் டீல் சொல்றீங்களா, ஒரு பைசாவும் அட்வான்ஸ் கொடுக்க கூடாது. அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, தொலைஞ்சா தொலைஞ்சு போட்டு, மத்த எதுவுமே நேரத்துக்கு வராது. மொத்தமா கொண்டு போங்க, அவனை சொல்லுங்க இந்த டேட்டுக்கு வாங்க, அங்க கேஷ் டிடியில தர்றேன், டிடி புரியுதுங்களா, டிடியில தர்றேன், லூஸ் கேஷ் எல்லாம் பேசாதீங்க, கேஷ் டிடி கொடுக்குறேன், டிடி டாக்குமெண்ட்ல இருக்கும், டிடி ஹேண்ட் ஓவர் பண்றேன், டாக்குமெண்ட் என் கைக்கு வரணும். இந்த பிரச்சனை நீங்க எவ்வளவு நேரம் கேட்டீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இது பாபால் சொல்றது வந்து 100% கரெக்ட். ஏன்னா நீங்க வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம், நீங்க இந்த வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனை. இது வந்து ₹1 லட்சம் வந்து அம்மாவாசை அன்னைக்கு வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க, போன பண்ணி ஒரிஜினல் பத்திரம் இல்ல ஜெராக்ஸ் தான் இருக்குன்னாங்க. சரி பரவாயில்லையான்னு திங்கக்கிழமை காலையில கால் பண்ணி ஓனரால வர முடியாது, நாங்க தான் வருவோம்னா நிறுத்து போதும். எந்த அளவு நான் வந்து நான் ஏமாத்துறேன், ஏமாறுறவன் தான், ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு என்னால ஏமாற முடியாது. அநியாயமா இருக்கே ஐயா, முன்னே நேர்மையா சொல்லு, இந்த மாதிரி சொல்லு, இவ்வளவு பேசிருக்கேன் இல்ல, நீங்களே வா,
ஓனரால் வர முடியல, நாங்க போறோம் ஓனர் கிட்ட எல்லாரையும் அழைச்சிட்டு போறோம். ஸ்மெல் பண்ணிட்டேன் என்னமோ உங்க கேம் வர்றாங்கன்னு, அது இவங்க பொறுக்க முடியாது. ஐயா சொன்ன மாதிரி கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து ரியல் எஸ்டேட்னு வந்துருச்சுன்னா அதுல ஒரு எயிட் வேலையை செய்யறாங்க. டிடி குடுத்துற வேண்டியதுதான். இப்ப டிமாண்ட் டிராப்ட்லோ பேசும்போது நீங்க சொன்னீங்கல்ல 10 ரூபாய் ஜாஸ்தி ஆனாலும் கொடுத்துருங்க, ஆனா டேர்ம்ஸ் வந்து டேட்டு டிடி ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன், டிடி நம்பர் வந்து இதுல டாக்குமெண்ட்ல இருக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ற. அதுக்கு நீட்டா பேசிக்கிங்க, அவன் வந்து உண்மையா வந்து நிலத்தை விக்கிறவன் அப்படிங்கறதுன்னா அவன் ஒத்துக்குவான். அவன் வந்து ஏமாத்துற மாதிரி இருந்தானா அவன் வந்து அது அது இதுன்னு கதை சொன்னான்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு நல்லது நடக்கணும் சொல்லிட்டு வாங்க, அவ்வளவுதான். அதை அட்வைஸ் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட்லயும் யாரையும் நம்பாதீங்க. ஓகே, நல்ல செய்தி நாளைக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட அவனுங்க அவங்க என்ன இது பண்ண மாதிரி நான் அவங்களை கார்னர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ குடுமை உங்க கையில வச்சுங்க சார். உங்க குடுமையை அவங்க கையில கொடுக்காதீங்க. காசு போ கஷ்டப்பட்டு லைஃப் லாங் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயினா சொட்டு சொட்டா சேர்த்து வச்சு அது உஷாரா இருந்துக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே 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 சார், உங்களை மியூட் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ் இருக்கிற மக்களுக்கு ஐயாவுடைய பாதையில நீங்க என்ன அன்மியூட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு இது வந்து நீங்க இப்போ எனக்கு புறத்துக்கு ஐயா ஒரு வழி சொல்லிட்டாங்க பாபுலால் ஐயா, அதுல அகத்துக்கு உண்டான விஷயங்களும் சில இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ வந்து உதாசீனப்படுத்துறதா அதை எப்படி கையாளலாம்னு, அது ஒரு அகத்துக்கு ஒரு அதாவது எச்சரிக்கைக்கா எடுத்துக்கோங்க. நீங்க அதாவது அவங்க அவங்க ஏதாவது ஏமாத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வச்சுங்களேன். நீங்க பாபுலால் சொன்ன மாதிரி லீகலா எல்லாமே போங்க, எச்சரிக்கையா எடுத்துக்கங்க. நீங்க வந்து எல்லாமே கரெக்ட் பர்சன் வரணும். கரெக்டா நம்ம வந்து ஒரு டிடியை வந்து எடுத்து இந்த மாதிரிதான் கொடுப்பேன் நானு, டிடியை மென்ஷன் பண்ணி எனக்கு டாக்குமெண்ட் வேணும். புற செயலுக்கு அந்த தாட்டை வந்து பயன்படுத்திங்க. நீங்க தாட் வந்து எச்சரிக்கை உணர்வு ஆமா, எச்சரிக்கை உணர்வு புற செயலுக்கு பயன்படுத்திங்க. நம்ம தாட் வந்து எப்படி தான் வருது, அந்த தாட்டை பயன்படுத்தி தான் நம்ம வந்து புறத்துல எப்படி எச்சரிக்கையா இருக்கணும். இது அப்புறம் வந்து இது கெட்டா விலைதானா, விலை சேர்ந்து போகுதா, டவுட் இருந்தாலும் விசாரிச்சுங்க. நம்ம சீக்கிரட்டா எதையும் வாங்கி எதுவும் பண்ண போறது கிடையாது. நீங்க தெளிவா விசாரிச்சே ஒரு பொருளை வாங்குங்க. அதனால வந்து நீங்க தாட்டை நிர்வாகம் பண்ண வேலை எப்பயுமே நமக்கு கிடையாது. அது தேவைனா அதை பயன்படுத்தி புறத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே சார்பாக ஜியோமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி, வணக்கம்.